கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் இரட்டை வேடத்தில் நடித்த படம் நாட்டாமை. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. கவுண்டமணி செந்தில் காமெடியில் இந்த படம் வெள்ளி விழாவை கொண்டாடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் நாட்டாமை படத்தில் ரொம்பவுமே பிரபலமான காட்சி ஒன்றை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது, கவுண்டமணி பொண்ணு பார்க்க வரும்போது எதையுமே கண்டுக்காமல் ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்ருப்பார். அந்த கதாபாத்திரம்தான் இப்போ இணையதளங்களில் செம வைரல். ஊரடங்கு உத்தரவால் பல நடிகர் நடிகைகள் சமூக வலைதளத்தில் நேரலையில் உரையாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி நடிகர் ஆரி கே எஸ் ரவிக்குமார்கிட்ட மிச்சர் சாப்பிட்ற கதாபாத்திரத்தோட பின்னணியை பற்றி கேட்டிருக்காரு. அதற்கு கே எஸ் ரவிக்குமாரும் பதிலளிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு பல பேரை தேடி தேடி அழுத்துட்டதால் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டாராம் கே எஸ் ரவிக்குமார். அப்போது அதிகமாக படப்பிடிப்புகள்லாம் கோபி செட்டிப்பாளையத்தில் நடந்ததால் அந்த ஊரை சுற்றி இருக்க பகுதிகளில் ஆட்களை தேடியிருக்காங்க. கடைசியில் நாட்டாமை பட யூனிட்டில் லைட் பாயாக வேலை செய்கிற ஒருத்தரை தேர்வு செஞ்சாராம் கே எஸ் ரவிக்குமார். அவரை திடீர்னு கூப்பிட்டதால் ஒரு மாதிரி பயந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் காட்சியோட தன்மையை விளக்கியதால் ஒத்துக்கிட்டிருக்காரு. அதற்கு அவர் தனக்கு டைலாக் பேச வராதுன்னு சொன்னாராம். உடனே கே எஸ் ரவிக்குமார் கையில் தட்டு ஒன்று கொடுத்து அதில் மிச்சரை போட்டு நீங்கள் இதை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அவர் எதிர்பார்க்காதது போல் இப்போ இணையதளங்களில் ரொம்பவுமே அவரோட புகைப்படம் பதித்த மீம்ஸ்கள் அதிகமாக பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் கவுண்டமணியோட டைலாக் தான் காரணம்னு சுவாரஸ்யமாக தகவலை பகிர்ந்திருக்காரு கே எஸ் ரவிக்குமார்.